வணக்கம் நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க போகின்ற மூலிகை துளசி அதாவது நாம் உணகின்ற உணவில் சேர்க்காத கீரைகளை தான் நாம் மூலிகை என்கின்றோம் இன்று நாம் பார்க்கின்ற மூலிகை துளசி துளசியில் செந்துளசி வெண்துளசி கருந்துளசி என நாய் துளசி என பல வகைகளாக அதற்கு பெயர் பற்றப்படுகின்றார்கள் மிக மிக மருத்துவ குணங்கள் துளசியில் உள்ளது இது வந்து கபத்தை அதாவது நெஞ்சில் கட்டக்கூடிய சளியை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த துளசிக்கு இந்த துளசியை நாம் ஒரு பத்து முதல் பதினைந்து சொட்டுகள் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் என்றால் சில குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடித்த உடனே வாமிட் எடுக்கும் வாந்தி எடுக்கும் அந்த வாந்தி எடுக்கின்ற குழந்தைகளுக்கு பத்திலிருந்து பதினைந்து சொட்டுகள் அந்த துளசி சாறை தாய்ப்பாலில் கலந்து கொடுத்தோம் என்றால் அந்த வாந்தி உடனடியாக நின்றுவிடும் அடுத்து நாம் ஒரு இரு தினங்களுக்கு கொடுத்து வந்தால் அந்த குழந்தைக்கு அந்த வாந்தி வருவது அது ஒரு வகையான தோஷங்களும் துளசி சாரும் அந்த தாய்ப்பாலுடன் கலந்து கொடுப்பதால் அந்த தோஷங்கள் நீங்கிவிடுகின்றன குழந்தைகள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சக்தி தேவை அப்படின்னு பாக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து சத்து எங்க கிடைக்கும் மதர் ஃபீடிங் தாய்ப்பால்ல இருந்தா கிடைக்கணும் அதனால அந்த தாய் ஆரோக்கியமா தான் அந்த குழந்தைக்கு வந்து சத்து கிடைக்கும் அதனால அந்த தாய் என்ன பண்ணலான்னு சொன்னால் தினசரி காலையில ஒரு ரவுண்ட் துளசி சாரை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த தாய்க்கு வந்து இயற்கையாகவே இம்யூனிட்டி பவர்கள் இன்க்ரீஸ் ஆகி அந்த குழந்தைக்கு வந்து அந்த நச்சுத்தன்மைகள் வந்து எதுவும் தாக்காமல் அந்த குழந்தைய வந்து பாதுகாத்து கொள்ளும் அதனால் குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தைகள் வாந்தி எடுத்தால் இந்த சாரை எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகள் வந்து வாமிட் எடுக்காமல் அந்த குடிக்கின்ற பால் ஜீர்ணமாக ஆகிவிட்டு குழந்தை ஆரோக்கியமாக விளையாடி கொண்டு இருக்கும் அடுத்தபடியாக தோல் நோய்கள் என்ன அனைத்து வகையான தோல் நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரி நம்ம உடலில் உள்ள அரிப்பு நமைச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த தோல்நோய்க்கு இந்த துளசி இலையை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா பச்சை இலையை சாறு எடுத்து நைட்டு மட்டும் படுக்கும் போது எலுமிச்ச மழை சாறு துளசி இலை சார் ரெண்டையும் அரைச்சிட்டு அந்த இலைய இலையை வந்து எலுமிச்சை மிளம் சாறு விட்டு நல்லா அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு எங்கே அரிப்பு இருக்குது தடிப்பு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா நைட்டு பூசிட்டு காலையில் வந்து குளிச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த அரிப்பு தடிப்பு இது எல்லாமே வந்து போயிடும் அதாவது சொரியாசிஸ் மாதிரி செதில் படம் மாதிரி எந்த மாதிரி தோல்வியாதி இருந்தாலும் நைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா சீக்காய் போட்டு குளிக்கலாம் இல்லை சில பேர் எனக்கு சீக்கா போட மாட்டாங்க சார் எனக்கு சீக்காய் போட்டால் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகுது அலர்ஜி ஆகாது இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அப்படிப்பட்டாங்க பாசிப்பயிர் இல்லைனா கடலைப்பருப்பு ஆவாரம் பூ இது மூணையும் ஒரு நூறு நூறு கிராம் நீங்கள் பவுடரை பண்ணி கூட உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம் எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாகும் ஏதோ படுக்கும்போது அரைச்சி நீங்கள் உடம்புல தடவிட்டு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா சரியாயிடும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரும்புள்ளிலாம் இருக்கும் முகத்தில் அவங்க கூட இந்த துளசி இலையை நைட்டில் அரைச்சிட்டு அந்த இடத்துல தடவிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த கரும்புள்ளி எல்லாமே வந்து மறைஞ்சிரும் அப்புறம் வந்து வாய்ப்பு சில பேர் சொல்லுவாங்க எப்போ பாரும் வாய்ப்புண்ணு ஆகிடுது சார் எதுவுமே காரமே சாப்பிட முடியல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த துளசி இலையை ஒரு பத்து இருபது ஏழை வாயில் போட்டு டெய்லி மென்று சாப்பிட்டு ஒரு கிளாஸ் சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வாய்ப்புண்ணு வாய் கருப்பு எதுவுமே வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் அதான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளசி இலைய கூட மிளகு போட்டு மென்று சாப்பிடலாம் ஒரு துளசி மென்று சாப்பிடாமல் ஒரு நாலு மிளகு வாயில் போட்டு அந்த துளசியிலையும் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா அந்த ரணங்கள் எது இருந்தாலும் மிக விரைவில் ரணங்கள் ஆறிடும் அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் புண்ணாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த துளசி இலையை சாறை எடுத்து அந்த சாறை வெந்நீரில் கலந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு வாய் கொப்புளிச்சும் வந்துட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா அந்த தொண்ட ரணங்கள்லாம் ரொம்ப மிக விரைவில் ஆறிவிடும் பாடகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தினசரி காலை மாலை வாய் கொப்பளிச்சு வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா குரல் வளம்லாம் நல்லா பலமாக இருந்து அவங்க உறுதியாகவும் நல்ல உற்சாக குரலில் வந்து அவங்க பாடலாம் முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தேள் கடிச்சிடும் தேள் கடிச்சுன்னா அந்த தேள் கடிக்கு மருந்து கொடுக்கணும்னு ஒரு வைத்தியம் இருப்பார் நல்லா நைட்டு பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு அந்த நேரத்தில் கடிச்சுன்னு சொன்னால் நம்ம அவரை தேடி அந்த நேரத்துக்கு போக முடியாது அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா துளசி இலையை வாயில் போட்டு நல்லா மெல்ல சொல்லும் மெண்ணை சொல்லிட்டு அந்த துளசியலை கூட ஒரு நாலு மிளகு ரெண்டையும் போட்டு நல்லா மென்று முழுங்க சொல்லிவிட்டு தண்ணி கொடுக்கணும் மிளகு எதுக்குன்னு சொன்னாக்கா அதாவது பத்து மிளகு இருந்தால் பகவன் வீட்லேயும் உணவு ஒன்றுலாம் ஏன்னா பாய்ச்ச நச்சுத்தன்மைகளையும் முறிக்கக்கூடிய தன்மை மிளகு இருக்குது அதனால தான் இன்னும் இந்த டாக்டர் எல்லாத்துலேயும் மிளகு சேர்த்துக்க மிளகு சேர்த்துக்கன்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மிளகளை வந்து நச்சுத்தன்மை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மிளகு சேர்க்கணுங்கிறது சித்தர்களுடைய கருத்து இப்போ அந்த இலையை வந்து மென்று சாப்பிட்டு முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த தேள் கொட்டின இடத்துல இலையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் அனல் காட்டினோம்னா ஹீட்டு காட்டினோம்னாக்கா வளக்க கொளுத்தி கொஞ்சம் அனல் காட்டினோம்னா தேல்கடி அப்படியாக்கும் அந்த தேல் கொட்டியிருந்தாலும் செந்தல் எந்த தேல் கொட்டியிருந்தாலும் உடனடி ஆக அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும் பத்து ஏழை தான் கடிச்சது வாயில போட்டு மின்னுட்டுமே சார் தேல் கொட்டின இடத்துல தேய்க்கிறதுக்கு ஏழை இல்லையே பரவாயில்ல கவலை இல்லை வெங்காயத்தை ரெண்டா வெட்டிக்கங்க வெங்காயத்தை சாரோடு தேய்ங்க தேய்ச்சி சூடு காட்டுங்க போதும் இறங்கிடும் அதை பற்றி நீங்கள் தேல் கடிச்சதுங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அதுக்காக உடனே ஓடி மருத்துவரை பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது சில பேர் பார்த்திங்கன்னா வயிறு உப்புச்சினா பேஷண்ட் வருவாங்க கிளினிக்கில் பார்த்திங்கன்னா சொல்லுவோம் தண்ணி குடிச்சா கூட ஜீர்ணம் ஆக மாட்டேங்க சார் யாப்பமாக வந்துட்டுருக்கு அவங்களுக்குலாம் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் யாப்பங்க இந்த மாதிரி புளிப்பு யாப்பம் இருக்கவங்க இவங்களுக்குலாம் துளசியில் ரொம்ப அருமையாக அருமையான மருந்து இருக்கு துளசியை இடித்து ஒரு முப்பது எம்எல் அதாவது ஒரு அவுன்ஸு சாறு எடுத்துக்கிட்டு ஒரு அவுன்ஸு இஞ்சி சாறு இஞ்சி இடித்து என்ன பண்ணோம் சாறு எடுத்துகிட்டு உடனே வந்து இந்த துளசி சாரும் இஞ்சி சாரையும் கலக்கக்கூடாது இஞ்சி இடித்து என்ன பண்ணோம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வெள்ளையாக தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த இஞ்சி சார் அந்த மேலே இருக்கிற அந்த நீரை மட்டும் எடுத்துக்கிட்டு அடியில் இருக்க திப்பி தேவையில்லை இது ஒரு அவுன்ஸு அது ஒரு அவுன்ஸ் ரெண்டையும் கலந்து தேனையும் சேர்த்து காலை மாலை அஞ்சு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன மாதிரி கேஸ் ட்ரபுள் இருந்தாலும் உங்களுக்கு ஜீரணம் ஆகிட்டு மிக விரைவில் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபுளையை வந்து சுத்தமாக அறவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்காக நீங்கள் வேறு எந்த மருந்தும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபுளை தவிர்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் நேரத்துக்கு ஆகாரம் எடுக்கணும் அந்த அஞ்சு நாள் மருந்து சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் இல்லை எனக்கும் தினசரி நேரத்துக்கு ஆகாரத்தை எடுக்கிற பழக்கம் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிழங்கு வகைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது பத்தியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எதை வேணால் சாப்பிட்டு வரலாம் பெருமாள் கோயில் எந்த கிராமத்தில் இருக்க கோயில் கூட போனீங்கன்னா செம்பு பாத்திரத்தில் அந்த துளசி இலையை போட்டு தண்ணி நமக்கு கொடுப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காப்பர் பாத்திரத்தில் துளசி இலையை போட்டு கொடுத்தாங்கனாக்கா எந்த நோயும் நம்ம உடம்புல பருவாமல் இருக்கிறதுக்காக அதை தடுக்கக்கூடிய தன்மை அதில் உள்ளது அதுக்காக தான் வந்து செம்பு பாத்திரத்தில் துளசி இலையை போட்டு நம்ம கோயில்கள்லாம் போனோம்னா கொடுக்குறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா தினசரி வந்து நம்ம கோயிலுக்குலாம் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் நம்ம இந்துவாவோ முஸ்லீமாவோ கிறிஸ்துவரோ எந்த மதத்தை சார்ந்தவாக இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போனாங்கிற அவசியம் இல்லை வீட்டிலேயே ஒரு செம்பு பாத்திரத்தில் ஒரு முப்பது எம்எல் ஒரு ஊற்றிட்டு அதில் ஒரு கைப்பிடி ஒரு பத்து இருபது ஒரு கைப்பிடி எவ்வளோ கிடைக்குமோ ஒரு பத்து இருபது ஒரு கைப்பிடி துளசி வரையும் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு நாலு மணி நேரம் பிறகு வீட்டில் இருக்க எல்லாருமே குடிக்கலாம் தினசரி காலையில் மாலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த நோயும் நம்மளை வந்து அண்டாமல் பார்த்துக்கலாம் எல்லா நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி தான் முக்கிய காரணம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்துடும் துளசி இருக்கு பாருங்க அது ஒரு பத்து கிராம ரெண்டையும் அரைச்சி பாலில் வந்தோம் சொன்னாக்கா எப்படியாக்கும் அந்த கனச்சூடு சில பேர் சொல்லுவான் எவ்வளோ சாப்பிட்டா கூட உடம்புல விட்ட மட்டும் சார் அப்படியே இருக்குது இந்த ரிக்கெட் சொல்லுவாங்க கணச்சூடு உள்ளவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்க நைட்டில் சாப்பிட்டு பால் குடித்து வந்தாங்கன்னா அந்த கணச்சூடு சுத்தமாக அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் கேட்குறது பேச்சளவில் நான் கேட்குறத காதில் வாங்கி நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் பேனை எடுத்து நீங்கள் தினம் ஒரு மூலிகை நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறங்கிறதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் பயன் பெற வேண்டும் என்பதாக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்கிக்கொண்டு இருக்கின்றோம் அடுத்ததாக சித்த மருத்துவத்தின் சில குறிப்புகளை நாம் இன்று பார்ப்போம் இப்போது முதலாவதாக உடல் சக்தி பெற அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தா புசு புசுன்னு இருக்குது எனக்கு உடம்புல வந்து சக்தியே இல்லை சார் நீங்கள் உணவில் டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் இரவு தூங்கும் போது ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா நல்லா அவங்களுக்கு உடல் சக்தி பெறும் வலிமை ஊட்டும் வெட்டு காயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெட்டு காயம் குணமே ஆகலை சார் நிறைய நாள் ஆயிடுச்சு எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன் எவ்வளோ பண்ண இந்த காயம் மட்டும் ஆறலை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நேர்கள் வந்து இந்த இலந்த மரம் இலை இருக்கு இல்லைங்களா அதை பறித்து மையை அரைச்சி அதை வந்து அந்த புண்ணு மேலே வச்சு கட்டின்னு வந்திங்கனாக்கா காயம் சீக்கிரமாக ஆறும் சீழ் பிடிக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி சுகம் பிரசுவம் ஆகணும் வலி ரொம்ப துடிக்கிறாங்க பிரசுவம் ஆகலை அப்படிங்கிறவங்க சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த திருநீற்று பச்சையில செடின்னு ஒரு செடி இருக்குது அதை வந்து நீர் விட்டு நன்றாக கழுவி சுத்தம் செய்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி உருண்டையாக உருட்டி வாயில் போட்டு தண்ணி குடித்து வந்திங்கன்னா சுகப்பிரசுவம் ஆகும் இந்த திருநீற்று பச்சளை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக டீப்பாக வந்து இந்த ஒரு மூலிகை நிகழ்ச்சியில் பின்னாடி பார்ப்போம் திருநீற்று பச்சலையே சுத்தமாக கழுவி அரைச்சி ஒரு ஒரு கோழி ஆளு கண்ணாடி கோல் சைஸுக்கு சாப்பிட்டாங்கன்னா காலை மலை ஒரு மூணு நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா வலி உண்டாகி சுகப்பிரசவம் உண்டாகும் எப்போ சாப்பிட்லான்னாக்கா இப்போ மருத்துவர்கள் உங்களுக்கு இந்த தேதிகளிலே குழந்தை பிறக்கம் என்று கொடுத்திருப்பார்கள் அந்த தேதிக்கு ஒரு இரு நாட்களுக்கு முன்பாக நாம் ஆரம்பித்தாலே போதும் அதற்கு முன்பு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சாப்பிட்டு கொண்டு வந்தாலே சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உடல் எரிச்சல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்புலாம் எரியுது சார் உள்ளங்கால் எரியுது உள்ளங்காய் எரியுது அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க இழந்த மரத்துடைய பூவை சுத்தம் பண்ணி அரைச்சி என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி அது கிடைக்காது சார் இழந்த மரத்துடைய பூவுக்கு எங்கே போகிறதோ மருதாணி பூ கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மருதாணி பூவை சேர்த்து அரைச்சி தடவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உள்ளங்கால் எரிச்சல் உடம்பு எரிச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு சுகம் பெறும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காதில் சீழ்வடிதல் காதில் வந்து சீழ் வடுது பார்த்திங்கன்னா அந்த நாயூர் செடின்னு ஒரு செடி இருக்கும் அதே வந்து அது உடைய தன்மைகள் அதெல்லாம் வந்து நம்ம மூலிகை நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த சித்த மரத்து குறிப்பில் வந்து இந்த காதில் சீழ் வடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா இந்த இலையை எடுத்து இடித்து சார் வரும் ஒரு ரெண்டு சொட்டு சாறு மட்டும் காதில் விட்டு பஞ்சு வச்சிங்கன்னா காதில் சீழ் வர்றது சுத்தமாக நின்றுடும் வணக்கம் நன்றி